நமஸ்காரம். இப்போ நான் பாட போகிற பாட்டு மகா கணபதிம் மனசா ஸ்மராமி அப்படின்னு முத்துசுவாமி தீக்ஷிதர் எழுதினது. இந்த பாட்டில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பாட்டு பல்லவி அண்ட் சமஷ்டி சரணம் அதில் அமைஞ்சிருக்கு. சமஷ்டி சரணம்ங்கிறது ஒரு மியூசிக்கல் ஃபார்ம், அது வந்து தீக்ஷிதர் தான் பண்ணியிருக்கார். அவர் நிறைய பாட்டு இதில் பண்ணியிருக்கார், வேறு யாரும் ஜாஸ்தி இதில் பண்ணின மாதிரி தெரியல. சாதாரணமாக ஒரு பாட்டுன்னு எடுத்துட்டோன்னா பல்லவி அனுப்பல்லவி சரணம் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த பாட்டில் பல்லவி அண்ட் சமஷ்டி சரணம், அந்த சமஷ்டி சரணம்ங்கிறது முதல் ரெண்டு விளம்பித்த காலத்துலேயும் அடுத்த ரெண்டு லைன் மத்தியம காலத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். அதில் ஒரு பாட்டு தான் இப்போ நான் பாட போகிறேன். இந்த பாட்டு நாட்ட ராகத்தில் அமைஞ்சிருக்கு, ஏகத்தாளம். மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, மகாகணபதிம் மனசா ஸ்மராமி. வசிஷ்ட வாம தேவாதி வந்தித மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, வசிஷ்ட வாம தேவாதி வந்தித மகாகணபதிம் மகாதேவ சுதம் மகா சாந்தம். மகா காவிய நாடகாதி பிரியம், மகா காவிய நாடகாதி பிரியம், மூஷிக வாகன மோதக பிரியம். மகா காவிய நாடகாதி பிரியம், மூஷிக வாகன மோதக பிரியம், மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, வசிஷ்ட வாம தேவாதி வந்தித மகாகணபதிம். இந்த பாட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மெட்ராஸ் ராகா அப்படிங்கிற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.